ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமி கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பேரட் ஓரிகாமி தான் பார்க்க போகிறோம். கிளி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதாக இருக்க அந்த கிளி எங்களே பார்த்தாலே தெரியும், அதோட ஃபேஸு, பீக், அதோட கை, அதோட டெய்ல், அதோட டெய்ல், இதோட விங்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கப்புறம் இந்த இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வந்து இருக்கும். இந்த லைனில் இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டில் இருந்து இந்த பாயிண்டில் வரையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இந்த இது இப்படி அடிச்சுட்டு இந்த இப்படி வர்றதை வந்து லைட்டாக அந்த டிப்பு வரையும் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் இப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்தது வந்து இப்படி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் ஒரு ஃபோல் முடிச்சுக்கலாம். இது ஃபோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த லைன் இப்படி வருதுல, இந்த லைனை நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். இப்படி மடிக்கிறோம்,
அதான் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுறான் ஃபோல்டு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு சைடு இதே மாதிரி செஞ்சிட்டான். அடுத்தது வந்து இதோட இந்த இந்த மாதிரி வருதுல்ல இந்த ஃப்ளாப் இருக்குல்ல, இதே லைனில் இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்து சென்டரில் இப்படி வச்சு மடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்படி வந்ததுக்கு பாதியா, அதாவது இந்த லைன் வந்து இந்த லைனை டச் ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லைனில் இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இந்த லைன் வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இப்படி உள்ளே மடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த கிளியோட ஷேப் மாதிரி தெரியும். இப்படி இருக்கிறத கொஞ்சம் உள்ள வரையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இது கிளியோட ஹெட்டு பண்ண போகிறோம். அதோட அவ்வளோதான். அடுத்து வந்து இதோட கையை இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து இதுவரையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி மடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மடித்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைனில்
அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இதோட வால் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கிளி செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான ஆர்கேமி தான். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.